நேர்களே ஆன்மை செய்தி வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி என்று தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிமுத்து. வணக்கம் மாரிமுத்து, விவரங்கள். நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரை இந்துக்களால் மிகவும் பிரசித்தி பெற்று கொண்டாடப்பட்டு வரும் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு வந்து ஏற்கனவே நெல்லை மாவட்டத்திற்கு அதாவது திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி அன்று உள்ளூர் விடுமுறை என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் வந்து தற்பொழுது வந்து தென்காசி மாவட்டத்திலும் ஏப்ரல் 5ஆம் தேதி வந்து பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு விடுமுறையானது அறிவிக்கப்படுவதாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன் அவர்கள் தற்பொழுது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சென்னையில் உள்ள இல்லத்தில் நடிகர் அஜித் குமாரின் தந்தை சுப்பிரமணியம் உடல்நலக்குறைவால் காலமானார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிவண்ணன். வணக்கம் மணிவண்ணன், இது குறித்தான விவரங்கள். வணக்கம். தமிழ் சினிமாவில் காலையில் ஒரு துயரமான செய்தி கிடைத்துள்ளது. என்னவென்றால், நடிகர் அஜித்குமாரின் தந்தை சுப்பிரமணியம் தனது 84வது வயதில் உயிரிழந்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளாக பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டிருந்த சுப்பிரமணியம் இன்று அதிகாலை 4:30 மணியளவில் உயிரிழந்துள்ளார். இன்று காலை 10:30 மணியளவில் பெசநகர் மின்மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் அஜித்குமாரின் வாழ்க்கையில் அவரது தந்தையே முதன்மையானவர். அஜித்குமார் இந்த அளவிற்கு வளருவதற்கு காரணமாக அவரது தந்தை பக்கபலமாக இருந்திருந்தார். இந்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவரது உடல்நிலை சரியாக இல்லாத காரணத்தினால் இன்று அதிகாலை 4:30 மணியளவில் இறந்துள்ளார். இது தமிழ் திரையுலகத்தினர் மட்டுமில்லாமல் இந்திய திரையுலகத்தினரையே பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பல்வேறு திரைப்பிரபலங்களும் அவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து வந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் சரியாக 10:30 அல்லது 11 மணியளவில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என்றும் நம்மளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அஜித்குமார் வெளிநாட்டில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரது மறைவு பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் அஜித்குமாரின் தந்தை சுப்பிரமணியம் உடல் நலக்குறைவால் காலமாகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன். அசெஞ்சர் ஐடி நிறுவனம் 19,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆண்டு வருவாய் வளர்ச்சி 8% முதல் 11% வரை இருந்த நிலையில் தற்போது 8% முதல் 10% வரை இருக்கும் என கூறப்படுகிறது. அதேபோல் பங்கு வருவாய் $10.84 முதல் $11.06 வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆட்குறைப்பு நடவடிக்கையில் அசெஞ்சர் நிறுவனம் ஈடுபட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அசெஞ்சர் நிறுவனத்தில் உள்ள 40% ஊழியர்கள் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.